ஃபீ, கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ். டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல? கவலையே வேண்டாங்க. எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ். கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது. ஃபாரின்ல ஸ்டடீஸ். ஆமாங்க, ஆதிஸ்டன் கதவை தட்டுது. மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு. உடனே செயின்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க. 8695444666. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2021. இரண்டாவது வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறார். கடந்த ஆண்டு மிக மோசமான சவால்கள் நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டி இருந்தது. அதுக்காக அடுத்த ஆண்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், 2021 நம்ம அனைவருக்குமே நல்ல பலன்களை இறைவனுடைய அருளால் நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் வாழ்த்து. ஸோ உங்களுடைய நண்பர்களோட, உங்கள் உறவுகளோட நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது துவளாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி நல்ல பலன்களை அடையிறது இல்லையா? வேறு ஒருவத்திற்கு கஷ்டம் வருது இல்லை நோய்கள் வருதும் போது நம்ம ஒன்றா பிரார்த்தனை பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நூற்றாண்டில் ஒரு ஆண்டு நமக்கு சரியான பலன்கள் கொடுக்கலை. பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்தது உண்மைதான். ஆனால் இதுவே தான் தொடரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கிடையாது. மாற்றங்கள் நிறைந்து தான் உலக வாழ்க்கை. ஸோ நம்ம எல்லோரும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோட, நம்மளுடைய உத்வேகத்தோட, நம்மளுடைய நல்ல எண்ணங்களோட ஒருவரை ஒருவர் வாழ்த்திக்குவோம். ஸோ 2021 அனைவருக்குமே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராமில், சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே ஒரு நல்ல பலன்கள் ஏற்படட்டும். உங்களுடைய கரியர் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய குழந்தைகள் ப்ளஸ் உங்களுடைய பெரியவங்க, ப்ராப்பர்ட்டி, நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா பிளானுமே நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2021. நீங்களும் இதே போல் எல்லாரையும் வாழ்த்துங்க. நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்வோம். நல்ல பலனோட வாழ்க்கையை வாழ்வோம். தேங்க்யூ. இப்போ டீட்டெயிலாக இந்த 2021 இண்டிவிஜுவல் ராசி பலனை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிங்க. உலகளாவிய பலன்கள் அப்படிங்கிறது வேறு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய ராசி பலன் என்பது வேறு. இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடியும் போது அந்த லிங்க் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதையும் பார்க்கலாம். உலகளாவிய மாற்றங்கள் தனி மனித ராசி பலன்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பொறுக்க முடியாது. ஸோ ஒரு தனி மனித ராசி பலன் அப்படிங்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு தனி மனிதனுடைய ராசிக்குண்டான பலன்களை உலகளாவிய மாற்றங்களோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடியும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு 2021 தனித்தனிய உங்கள் ஒவ்வொரு ராசியுடைய மேஷம் முதல் மீனம் வரை, நீங்கள் சிம்மம் இருக்கலாம், கடகம் இருக்கலாம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், எந்த ராசியை சேர்ந்திருந்தாலும், தனுசாக இருந்தாலும் சரி, தனித்தனியே ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக அந்த ஆண்டுக்குண்டான கோள்களுடைய நகர்வை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பலன்களாக நான் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். உங்களுடைய லைஃப் பிளான் நெக்ஸ்ட் இயர் 2021, வி ஹவ் லாட் ஆஃப் பிளான்ஸ், எங்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்குது, எங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது, நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கை நகர்த்துறதுன்னு எங்களுக்கு யோசிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி டெஃபினட்டாக கொடுக்கும். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் 2021 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ்மெண்ட் காரணமான வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி பற்றின உங்களுடைய சிறந்த வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் போடுங்க. சிறந்த கமெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளூடூத் ஹெட்செட் ஒருவருக்கும், செகண்ட் ப்ரைஸ் மொபைல் பவர் பேங்க் ஒருவருக்கும் வழங்கப்படும். இந்த பரிசுகள் இந்த வீடியோவிற்கு வரும் சிறந்த கமெண்ட்ஸுகளுக்கு மட்டுமே, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. Thank you for watching Headlines TV. துலாம் ராசி 2021. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 2021 இந்த வருஷம் எப்படி இருக்கும், துலாமை பொறுத்த வரைக்கும் ஃபேவராக இருக்குமா இருக்காதா எப்படி பார்க்கலாம். இது வந்து ஹாரோஸ்கோப் சார்ட், உங்களுடைய ரெக்வஸ்ட் பேஸில் இந்த ஹாரோஸ்கோப் சார்ட்லேயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். துலாம் அப்படிங்கிறது இதுதான், இந்த வீடு தான் வந்து துலாம் வீடு. இதை தான் ஃபஸ்ட் ஹவுஸாக நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் லக்னம் துலாமாக இருந்தாலும் இதான் நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் ராசி துலாமாக இருந்தாலும் இதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ மேஷம் முதல் மேஷம் ரிஷபம் மிதுனத்துலேருந்து இது துலாம், 7வது ராசி துலாம் ராசி. ஓகே, துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னா, எப்படி நம்ம கணிக்கிறது, மேஜரான பிளானஸ் என்ன, சனி குரு ராகு கேது எப்படி இருக்காலும் அதை பொறுத்து தான் உங்களுடைய மேக்ஸிமம் பலன்கள் கொடுக்கும். சுக்கரன் வந்து மாதம் நகரக்கூடிய கோள், ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கரன், துலாமுக்கு ராசிநாதன் சுக்கரனாக இருக்கிறதுனால எவ்ரி மந்த் யூ வில் கீப் ஆன் மூவிங். ஸோ எல்லா ராசியும் எப்படியும் கடந்துருவார். 6 மாதங்கள் நல்லா இல்லைனா 6 மாதங்கள் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ராபபிலிட்டிக்கு எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு 7 மந்த்ஸ் வந்து வீனஸ் வந்து பாசிட்டிவான பலன் தான் கொடுக்க போகுது. மார்ச்லாம் உச்சமாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நீச்சம் அடையும் செப்டம்பரில். ஸோ மார்ச்சில் உச்சம் இருக்கிற சுக்கரன், மூலத்திரிக்கோண சுக்கரன், ஆட்சி பெற்ற சுக்கரன், இதெல்லாம் வந்து வலுவான வீடுகளில் எடுத்துகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சாட்டர்ன் தான் வந்து துலாமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். ஸோ சனி எங்கே இருக்காருன்னா மகரமில். மகரமில் இருக்கக்கூடிய சனி இந்த துலாமுக்கு என்ன பண்ணுவார், என்ன வந்து பாசிட்டிவான பலனை கொடுக்க போகிறார். லார்ட் ஆஃப் 4 அண்ட் 5. நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்னா கரியர் ஆஸ்பெக்டில் பார்த்துருவோம்.
ஸோ கெரியர், ஒரு வேலை, ஒரு வாழ்க்கை, உங்களுடைய கெரியர், உங்களுடைய தொழில், உங்களுடைய வருமானம், நீங்கள் யார் என்ற அடையாளம், இதெல்லாம் எப்படி தெரியும்னா அது உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறதே உங்களுடைய வேலை தான். இது எப்படி இருக்குது துலாம்க்கு? ஃபஸ்ட்டு இந்த 10,000 ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். இந்த 10வது வீடுங்கிறது கடக வீடு. இந்த இடத்துல சனியுடைய பார்வையும் ஜூபிட்டர் குருவுடைய பார்வையும் நேராக விழுது. ஸோ சனி பார்வை குரு பார்வை 10 விழுந்தால் நல்ல பலனா கெரியருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி வி சே எஸ். என்ன காரணம்? சனி வந்து உழைக்கிற கிரகம், குரு வந்து பலன் கொடுக்குற கிரகம். ஒரு ஜாதகருக்கு நல்ல பலன் கொடுக்குற கிரகமும் 10ஆம் இடத்துல பார்வையை பதிக்குது. அதே நேரத்தில் சனி உழைக்கும் கிரகம், உங்களுடைய ஹார்ட் ஒர்க், அந்த பலனுக்கும் இந்த சனியுடைய பார்வை விழுது. ஸோ துலாமுக்கு என்ன இண்டிகேஷன் இருக்குது? இந்த இயரோட பிகினிங், உங்களுடைய கரியரில் உங்களுடைய டீப் டெடிக்கேஷன் டெஃபினட்டாக இருக்க போது, ஃபோக்கஸ் அதிகமாக இருக்க போது, நீங்கள் வந்து யூ ஹாவ் இன் சம் பிளான், நம்ம வேலையை மாற்றலாம், வேறு கண்ட்ரிக்கு போகலாம், இல்லை வந்து ஜாபை வந்து நம்ம இன்னும் பெட்டர் ஜாபாக தேடி பார்க்கலாம், ப்ரொமோஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை வேறு ஒரு ஃபீல்டுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்ற இந்த மைண்ட் செட் வந்து வந்துடுவீங்க. அதுக்கு காரணம், சுக்கரன் வந்து எப்போவுமே கம்ஃபர்டபுள் ஜோனில் இல்லைனா உடனே உடனே அது வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லை, மீன்ஸ் நீங்கள் ஒரு கம்ஃபர்ட்டாக வேலை பார்க்கல, பிடிச்ச மாதிரி வேலை பார்க்கல, சந்தோஷமாக இல்லை அப்படின்னா உடனே அதை மாற்றணுன்ற எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களுக்கு சனியும் குருவும் பார்வை பதிக்கிறதுனால அது ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மல்டிபிள் சோர்ஸஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த 10ஆம் இடத்துல குரு சனி பார்வை நாடு கடந்து உலகளாவிய ஒரு ஒரு நெட்வொர்க்கில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப ஃபேவராக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் வேர்ல்டு வைட், நீங்கள் வந்து குளோபலாக ஏதாவது கனெக்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். அதெல்லாம் நம்ம துலாமுக்கு பார்க்க முடியுது. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ கெரியர் அப்படிங்கிறது டெஃபினெட்லி வி சே 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாச்சே, இதெல்லாம் கரியர்லாம் உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாது, டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்க போகுது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மேரேஜ். இதே மாதிரி இப்போ இந்த சார்ட் நீங்கள் பார்த்தீங்க, எப்படி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் உங்களுக்கு வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் ஆஸ்ட்ராலஜி நாலேஜை நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ என்னுடைய நாலேஜ், எனக்கு தெரிந்த அறிவை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை நீங்களும் கற்றுக்கிட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்களே செல்ஃபாக ப்ரிடிக் பண்ணுறதுக்கோ பார்க்குறதுக்கோ ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்தாலுமே அந்த ப்ரிடிக்ஷன் சொல்லும்பொழுது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் அஸ்ட்ராலஜியை லேர்ன் பண்ணுறது நல்லது. அதில் நிறைய டீப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதுதான் லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் கொடுக்குறேன். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வந்து எல்லா விதமான ப்ரோக்ராம், லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டிலில் வரக்கூடிய எல்லா ப்ரோக்ராம் லிங்க் ஷேர் ஆகும். அதை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர இப்போ இந்த சார்ட் வந்து நீங்கள் பார்த்ததுனால உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியுது. ஸோ உங்களுடைய ஹாரோஸ்கோப் சார்ட்டும் அதுக்கு வேணும் இல்லையா? நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை பார்த்தா தான் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ டு நோ யோர் ஹாரோஸ்கோப், உங்களுக்கு இந்த ஹாரோஸ்கோப் சார்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு lifehoroscope.in அந்த சைட்டில் போயிட்டு உங்கள் பர்த் சார்ட் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுங்க. அதில் கிளியராக உங்கள் ராசி சக்கரம் எப்படி இருக்குது, உங்கள் நவாம்சம் எப்படி இருக்குது, D10 உங்களுடைய தொழிலை பற்றின கரியரை பற்றின D10 எப்படி இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு என்ன தசை புக்தி நடக்குது, அந்த தசை உங்களுக்கு ஃபேவராக இருக்குமா அன்ஃபேவராக இருக்குமா, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அஸ்ட்ராலஜி கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து இந்த அஸ்ட்ராலஜி லேர்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீ தான், ஏன்னா என்னுடைய நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணும்பொழுது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ கமிங் பேக் டு த பாயிண்ட், இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் கரியரை முடிச்சிட்டோம், ஃபேமிலி, கல்யாணம், சுபம். இப்போ ஒரு மனுஷனுக்கு நல்ல வேலை இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, ஃபேமிலி வேணும். வெறும் வேலை பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண முடியும், ஒரு ஃபேமிலி வேணும். ஸோ ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு நல்ல வரன் அமையமா, ஒரு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக போகுமா, ரெண்டு வகையிலையும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல மேரேஜ் எப்படி இருக்குன்னா, ஜூபிட்டர் வந்து 4 இருக்கார், சுபகிரகமான குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போது திருமண பலன்களுக்கு ஏதோ ஒரு இழுபறின்னு சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் வரன் பார்த்தோம் ஓகே இன்னும் சொல்லலை, இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, அடுத்த மாதம் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பலன் போயிட்டே இருக்கும். பட் லக்கிலி ஏப்ரலில் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, குரு வந்து உங்களுக்கு 5th ஹவுஸில் அதிசார பெயர்ச்சியாக வந்துடுவார். அதாவது அட்வான்ஸ் ட்ரான்சிட். எனக்கு துலாமுக்கு வந்து குரு வந்து ஃபேவரே இல்லாத பிளான்ட் ஆச்சு, அவர் என்ன நல்லா பண்ணுவார். சி, பொதுவாக துலாமுக்கு குரு ஃபேவராக இல்லைனாலும் கூட இன் ஜென்ரல் குரு வந்து ஒரு சுப கிரகம். ஒரு சுப கிரகத்துடைய பார்வை பட்டதுன்னா சுப பலன்கள் நடக்க தானாகவே ஆக்டிவ் ஆகிடும். அவங்க நமக்கு ஃபேவராக இருக்காங்களோ அடுத்தவங்களுக்கு ஃபேவராக இருக்கோம் இல்லையா. இப்போ நாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அது நல்ல சட்டம், அது எல்லாருக்குமே பொதுவானது. அந்த மாதிரி தான் அந்த குரு, குருவுடைய பார்வை துலாமில் விழக்கூடிய காலம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 5 மாதங்களை தவிர நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டத்தில் குரு பார்வை துலாமில் விழும். திருமண முடிவுகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண பேச்சுக்கள் சுபமாக நடந்து திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள், அந்த காலகட்டங்களாக நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தை பாக்கியம், அதுவும் இந்த குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு பலனை உண்டு செய்யும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அடுத்தது, ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, ஃபேமிலி லைஃப் எப்படி போகும், பிரச்சனையாக இருக்குமா, நல்லபடியாக போகுமா, ஸ்மூத்தாக இருக்குமா? அர்த்தாஷ்டம சனி இருக்குது உங்களுக்கு 4ல, சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனி. அப்படியே நேராக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ராகு
செகண்ட் ஹவுஸில் கேது. ஸோ இந்த ராகு கேது வந்து 2 and 8 இருக்கிறதுனாலையும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா என்ன, நான்காம் இடம் உங்களுடைய சுக சௌக்கரிய ஸ்தானம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசுப கோள்களுடைய கூட்டணி இருக்குது. இது என்ன பண்ணும், குடும்பத்தில் சலசலப்புகளுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத விஷயங்களை போட்டு கிளறி கிளறி பேசுறது, அதனால் மன வருத்தங்கள் வருது, அதனால் சண்டை சர்ச்சைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. கேது என்ன பண்ணும், சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்டை பேச வைக்கும். ராகு என்ன பண்ணுவார், 8ஆம் இடத்துல இப்போது நடக்காத விஷயத்தெல்லாம் நடந்தது மாதிரியே கிரியேட் பண்ணிக்கும். இதெல்லாம் இந்த ராகு கேது கொடுக்கறது. இதெல்லாம் மாயகிரகங்கள் சாயகிரகங்கள் சொல்லப்படுது. அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னுடைய கைண்ட் அட்வைஸ், நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சு ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்தை நிதானமாக வச்சுக்கோங்க. குடும்பமான வரைக்கும் உங்கள் ஃபேமிலி அதாவது உங்களுடைய பார்ட்னர்கிட்ட அதிகமாக ஃபைட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உணர்ச்சி வேகத்தில் சண்டை போடாமல் நிதானமாக யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா இந்த கோள்கள் உங்களுக்கு சாந்தமடையும்னு அர்த்தம். இதுதான் வந்து துலாம்க்கு பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்த செக்மெண்ட் நம்ம பார்க்குறது எஜுகேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக இருக்குமா ஃபேவராக இருக்காதா, அவங்க நினச்சபடி ஒரு வாழ்க்கை நகருமா, மறுபடியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த 4 and 5 நான்காம் வீடு 5ஆம் வீடு இந்த ரெண்டு இடத்துல கோள்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு பிரிந்து ஹாஸ்டலில் போய் தங்குறது, ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் படிக்கிறது, வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கிறதுக்கெலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இது கொடுத்துரும். 4ல் சனி 5ல் குரு வந்து அதிசாரமாக போக போகுது. அப்போ இதெல்லாம் என்ன இண்டிகேஷன் கொடுக்குதுன்னா 2021 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சேலஞ்சிங் லைஃப்பை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். டஃப் டாஸ்க், வாழ்க்கையில் வந்து சில பெரிய விஷயங்களை அடையணும்னா நம்ம வந்து பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம ஓடக்கூடாது, அதை எதிர்கொள்கிற விதம், அதை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு தைரியம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வந்து உங்களுக்கு கட்ஸ் எங்கேருந்து வரணும்னே தெரியாது, பயங்கர தைரியம் வந்துடும். அந்த தைரியத்தில் இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு, உங்களுடைய மேல் படிப்பு, உயர் படிப்பு, உயர்கல்வி, உங்களுடைய லைஃப்க்குண்டான பிளான், இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு அந்த தைரியம் வந்துடும். அதுதான் அந்த சனியும் குருவும் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தைரியமாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா ஃபினான்ஷியல் செக்மெண்ட், அதாவது பொருளாதாரம் எப்படி இருக்கும், இந்த ஆண்டு வந்து நிறைய சேமிப்புகள்லாம் கொடுக்குமா, சந்தோஷங்கள் நிறைந்த சேமிப்புகளாக இருக்குமா. ஏன்னா பணத்தை பார்த்தா பாதி பேருக்கு சந்தோஷம் வருது, ஏன்னா மணி வந்து அவ்வளோ பெரிய ரோலை ப்ளே பண்ணுது இன்றைக்கி வாழ்க்கையில். செகண்ட் ஹவுஸில் கேது, இன்கம் ஹவுஸில் கேது இருக்குது. இன்கம் ஹவுஸில் வேறு பிளானட்டுடைய பார்வைகள், மந்த்லி மூவிங் பிளானட்ஸ் மட்டும் அப்பப்போ பார்த்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா செவ்வாய் வந்து உங்களுடைய தனாதிபதி, இந்த மார்ஸ் ஜான்வரியில் இங்கே இருப்பார், ஃபெப்ரவரி அப்படி லைனாக மூவ் பண்ணிட்டே வந்துடும். ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது துலாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரவு டெஃபினட்டாக இருக்குது, ஆனால் சேமிக்க முடியுமான்னு சொல்ல முடியல. என்ன காரணம்னா கேது செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. செலவை நீங்கள் சுப செலவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பையங்க ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டிங் இன் கோல்டு வாங்கிக்கலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம், கார் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி செலவெலாம் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பெட்டராக இருக்குன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஓவரால் துலாமை பொறுத்த வரைக்கும் கரியர் இஸ் குட், கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லது. ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயும் ரொம்ப கேர் எடுக்கணும், 4ல் சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனி, அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் எடுக்கணும். பேரண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களோடலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு சின்ன சின்ன சான்சஸ் இருக்குது, அதுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் பார்த்துங்க. பெரியவங்க ஏதாவது சொன்னால் இந்த காதில் வாங்கி அந்த காதை விட்டுடுங்க, பெருசுப்படுத்தாதீங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் சச்சரவுகளை பெருசுப்படுத்தாதீங்க, அமைதியாக போனீங்கன்னா ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். இதுதான் வந்து ஓவரால் துலாமுக்கு வந்து 2021 ப்ரிடிக்ஷன்ஸ். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது 2021 ஒரு பொதுவான தொகுப்பு. அப்படின்னா என்னென்னா பிளானட்டரி டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த மாதங்களில் எப்படிப்பட்ட கோள்களை அமைப்புங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, உங்களுடைய ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஜனனகாலமில் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, நீங்கள் பிறக்கும்பொழுது கோள்களுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு யோகம்னு ஒன்று இருக்குது, அவயோகம்னு ஒன்று இருக்குது, நல்ல தசாபுக்திகளோடு இருக்கிறீங்களா, இல்லை பாவ தச புத்திகள் இருக்கீங்களா, சுபமான தச புத்திகள் இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பலனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஜாதகத்தை சுயமாக நீங்கள் பாருங்கள், அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ப்ளஸ் இந்த பொதுவான பலனை நீங்கள் அப்படி தான் அதை கம்பேர் பண்ணிக்க முடியும், உங்களுடைய பிறவி ஜாதகத்தோடு இந்த பலனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது இந்த பொது பலனில் உங்களுக்கு 2021 நிறைய பிளான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்னுடைய கரியருக்கு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷிஃப்ட் பண்ணணும், என்னுடைய லொக்கேஷன் நான் ஷிஃப்ட் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், எனக்கு ஏற்கனவே மேரேஜ் நடந்து சர்டின் ப்ராப்ளம் இருக்குது, நான் செகண்ட் மேரேஜுக்கு எப்படி இருக்கும் என்னோடய லைஃப் அப்படிங்கிறத பற்றின ப்ரிடிக்ஷன் வேணும். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லை சைல்டு உங்களுடைய குழந்தைகளை பற்றினா சில டீட்டெயில்ஸ் வேணும், அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நான் செக் பண்ணி பார்த்துக்கணும், அவங்க மூலிமா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கணும், என்னுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்கள் மூலிமா எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா, வெஹிக்கிள் வாங்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் அப், ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு 2021 எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை லாஸ்ட் இயரில் உள்ள கடன் லாஸஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இயர் ஓவர் கம் பண்ண முடியுமா,
இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில், அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. என்னுடைய திசை எனக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, என்னுடைய திசையில் எனக்கு நல்லது நடக்குமா இல்லை வேறு ஏதாவது பாதகமான பலன் நடக்க காத்துட்ருக்கா, இதை பற்றின கேள்விகள் இருக்குது. அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும், உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய குவெஸ்சன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதன் மூலமா என் கூட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் பேச முடியும். ஸோ இதுதான் வந்து 2021 உண்டான ஒரு டோட்டல் பிளான்டரி பொசிஷன்ஸோடைய நான் ட்ரான்சிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் 2021 ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021 ஃபார் ஆல். எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.